हेलो फ्रेंड्स वेलकम टू उमेरास क्राफ्ट இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கிராஃப்ட் செய்ய போறோம்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு அழகான போட்டோ ஃப்ரேம் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நாம வந்து இந்த கிராஃப்ட் செய்யிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துட்டு 15x20 சென்டிமீட்டருக்கு வந்து மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து ரெண்டு பீஸ் கார்ட்போர்ட்லயும் நான் மெஷர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்க வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டோ வைக்கிறதுக்காண்டி பிளேஸ் விட்டுட்டு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபிட் பண்ண இப்போ பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் என்னன்னா இந்த போட்டோ ஃபிட் பண்றதுக்கு நம்ம வந்து கேப் விட்டு டிரா பண்ணியிருக்கோம் இப்போ சென்டர்ல உள்ளது மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் தனியா சென்டர்ல உள்ளது மட்டும் இந்த மாதிரி சிசர் வச்சு பொறுமையா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல போட்டோ வைக்கிறதுக்காண்டி கேப் விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் சென்டர்ல மட்டும் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு அன்ரோல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த பேப்பர் எடுத்துட்டு இப்போ வந்து ஃபுல்லாக இருக்கு இல்லையா ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த அன்ரோல்டு பேப்பர் வந்து ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் என்னன்னா இதை அப்படி வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி பேப்பரை வந்து ஃபிட் பண்ணிட்டு இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா இதை நம்ம வந்து கட் பண்ணி விட போறோம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நாலு எட்ஜையும் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து நாலு எஜ்ஜையும் கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபோர் சைடும் ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா இதை இப்போ கம் வச்சு அப்ளை பண்ணி ஒட்டிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபோர் சைட்ஸும் இந்த மாதிரி ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட் என்னன்னா இந்த எஜ்ஜெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஸோ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஷீட்டை வந்து நடுவில் மட்டும் கட் பண்ணிட்டேன் இந்த ஓரத்தில் மட்டும் ஒட்டி இருக்கு இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி இன்னொரு பேப்பர் எடுத்துட்டு நம்ம வந்து இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் வச்சுருந்தோம் இல்லையா பின்னாடி வைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்ம அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க இது வந்து ஈஸியாக தான் இருக்கும் இந்த வேலை இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க இப்போ இந்த மாதிரி நாலா ஃபோல்டு பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சைடில் ஒட்டிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துக்கிட்ட ஒட்டிடலாம் இந்த லாஸ்ட் பாயிண்ட்ல ஒட்டிடலாம் க்ளூ அப்ளை பண்ணி அதே மாதிரி அந்த சைடும் ஒட்டிக்கோங்க அப்போதான் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து கிளீனாக தெரியும் சூப்பராக இருக்கும் ஒயிட் கலரில் இப்போ வந்து ரெண்டையும் நான் ஒட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து ரொம்ப நீட்டாக வந்திருக்கு நெக்ஸ்ட் என்னன்னா பெயிண்ட் எடுத்துக்கணும் இப்போ வந்து இதுல நம்ம வந்து கலர் கொடுக்க போறோம் நான் வந்து போஸ்டர் கலர் எடுத்திருக்கேன் இதுல வந்து ப்ரௌன் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன் இப்போ வந்து லைட் ப்ரௌன் கலர் எது கொடுத்துருக்கோம்னா இது ஃபுல்லா கொடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் போட்டோ ஃப்ரேம் இருக்கு இல்லையா அது மேல ஃபிட் பண்றதுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இது ஃபுல்லாவே ப்ரௌன் கலர் கொடுத்து எடுத்துக்கலாம் கலர் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இது ஃபுல்லா ப்ரௌன் கலர் கலர் கொடுத்து எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போறோம் இதை நான் வந்து இப்போ வந்து இது மேல இப்போ வந்து இந்த த்ரீ சைடையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஒட்ட போறோம் இப்படி ஃப்ரண்ட்ல எடுத்து ஃபிட் பண்ணிருங்க ஏன் இந்த சைட்ல நம்ம வந்து ஒட்டலைன்னா போட்டோ இருக்கு இல்லையா அது வைக்கிறப்ப வந்து உள்ளுக்குள்ள இன்சைட் பண்ற மாதிரி இருக்கணும் உள்ளுக்குள்ள இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம வந்து கட் பண்ண போறோம் ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து இந்த மாதிரி எட்ஜ்ல கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணி விட்டுட்டு நடுவில் வந்து கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு 10 or 12 ஐஸ்கிரீம் ஸ்டிக் கிட்ட தேவைப்படும் இந்த மாதிரி ஃபுல்லா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு சின்னதுன்னு அந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ஒட்டுறதுக்கு அப்படியே சிங்கக்கல் அடிக்க வச்ச மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்
இப்ப பாத்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம் ஷேக்ஸ் ஃபுல்லா இந்த மாதிரி பெருசு சின்னதுன்னு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா ஐஸ்கிரீம் ஷேக்ஸ் வந்து இந்த போட்டோ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, அது மேல ஒட்ட போறோம். நம்ம வந்து இந்த மாதிரி பெருசு சின்னதுன்னு கேப் விட்டு விட்டு ஒட்டிக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் ஷேக்கை மாத்தி மாத்தி பெருசு சின்னது அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அப்பதான் வந்து செங்கக்கல்லை வச்ச மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லா ஐஸ்கிரீம் ஷேக்கை வச்சு கவர் பண்ணிட்டேன் இந்த போட்டோ ஃப்ரேமை. நெக்ஸ்ட் என்னன்னா இதுக்கு பெயிண்ட் பண்ண போறோம். இதுக்கு என்ன கலர் பெயிண்ட் பண்ண போறோம்னா ரெட்டும் ப்ரௌனும் கலந்த மாதிரி கான்ட்ராஸ்டா கொடுக்க போறோம். அந்த ஐஸ்கிரீம் ஷேக் மேல இருக்கு இல்லையா அதுக்கு கொடுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போறோம். நான் வந்து ரெட் கலரையும் ப்ரௌனையும் கலந்து பெயிண்ட் பண்றேன். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் வரும். ப்ரௌனும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வரும். இது ரொம்ப மேட்சிங்காக இருக்கும், கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கலர் கொடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இன்னொரு லாஸ்ட்டாக ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கார்போர்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லென்த்தாக ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்போர்ட் பீஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து கிரிப்பாக நிற்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.